உள்ளாட்சியில் நல்லாட்சி தந்திட நாங்கரடி அதிமுகவினர். அதிமுக சார்பில் கழக அமைப்பு தேர்தல் 2021 நகர வார்டு விருப்பமான கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் நடைபெற்றது. இதில் திமுக வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மேற்கு மண்டலமான கோவை மாவட்டத்தில் அதிக ஓட்டுகள் அதிமுக கைப்பற்றியது. இந்நிலையில் 7 மாதத்தில் பேரூராட்சிகள் எல்லாம் நகராட்சிகள் என அரசு ஆணை பிறப்பித்தது. இதையடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் கோவை மாவட்டம் முழுவதும் நகராட்சி பகுதிகளில் அதிமுக சார்பில் பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சி பகுதியில் தனியார் மகாலில் அதிமுக சார்பில் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சேலம் புறநகர் மாவட்ட லோகமுருகன், மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் ரமேஷ் மற்றும் கருமத்தம்பட்டி பேரூராட்சி முன்னாள் தலைவர் ஏசி மகாலிங்கம் முன்னிலையில் பொறுப்புகள் வழங்கப்பட்டன. இதுவரை கருமத்தம்பட்டி பேரூராட்சி 18 வார்டுகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து நகராட்சி மாற்றிய பின்பு 27 வார்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதனால் அனைத்து வார்டுகளுக்கும் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், மகளிர் உட்பட அனைவருக்கும் விண்ணப்பம் பூர்த்தி செய்து கொடுத்து தங்களது பொறுப்புகளை பெற்றுக்கொண்டனர். தலைமைச் செய்தியாளர் யூசுப். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.